நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்பர்மேஷன். இம்பர்மேஷன் இஸ் வெல்த். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹலோ த்ரீ தமிழ் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ இம்பர்மேஷன் இஸ் வெல்த். நான் தாங்க உங்களுடைய நிவி. நான் உங்கள் ஜெய். ஸோ ஜெய், இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பற்றி பேச போகிறோம். இந்த டாபிக் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னா, புனிதமானது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. என்ன ப்ரோ, மைக்ல எக்கோ சவுண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே அடிச்சு தூக்குறீங்க. சரி, என்ன ரொம்ப பழசா இருக்கு, 90's டயலாகா? கண்டிப்பா 90's லவ்னா சும்மாவா? எங்க ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இதுக்காக நாங்க நிறைய வேலை பார்த்துருக்கோம். ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ் இருந்தாலும் எங்க லவ் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ மக்களே, உங்களுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம், இன்றைக்கி எபிசோடில் 90's லவ் வெர்சஸ் 2K லவ். நான் வந்து நம்ம 2K யங் ஜெனரேஷனை ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்கேன். நான் வந்து வழக்கம் போல் 90's கிட்ட ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்கேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லவ் எதுக்கு என்ன ஸ்பெஷல், 2K விட என்ன ரொம்ப புனிதம்லாம் ஆரம்பிச்சிங்களே, அந்த புனிதத்தை கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ எங்கள் லவ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பார்த்த உடனே பிடிச்சிரும். ஸோ அது எங்களுக்கு எப்படி தெரியும்னா, மொழி படத்தில் வர மாதிரி. தலைக்கு மேலே லைட்டு, பில் சவுண்ட்லாம் கேட்டு அந்த ஒரு ஃபீலிங்க்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் மொதல் கட்டம் நாங்கள் போடுறது ஃப்ளேம்ஸ். ஃப்ளேம்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஃப்ளேம்ஸா? ஓகே, நெருப்புடா. அந்த ஃப்ளேம்ஸ் இல்லை, இதுவும் கிட்டத்தட்ட நெருப்பு மாதிரி தான். ஸோ ஃப்ளேம்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளேம்ஸ்ன்றது ஒரு அப்ரிவேஷனுங்க. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அஃபெக்ஷன், மேரேஜ், எனிமி, சிஸ்டர், ரொம்பவே அபாயமான கட்டம். ஸோ இதை நாங்கள் எப்படி போடுவோம் அப்படின்னா, எங்கள் பேர் எங்களுக்கு பிடிச்சவங்க பேர் போட்டுட்டு காமன் லெட்டர்ஸ்லாம் அழிச்சிருவோம். அழிச்சிட்டு பாக்கி இருக்க நேம்ஸை கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேம்ஸோட லெட்டர் ஒரு லெட்டர் மேலேயும் கவுண்ட் பண்ணிவிட்டு, அந்த கவுண்ட் எப்போ முடியுதோ அப்போ அதை அடிச்சிருவோம். அடிச்சுட்டு இப்படியே அந்த ப்ராசஸ்ஸை கண்டினியூ பண்ணும்போது, ஒன்று லவ் இல்லை மேரேஜ், அது வர வரைக்கும் ரொம்பவே ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு சில சமயத்தில் வந்து எனிமி சிஸ்டர் வந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அவங்க பேரை மாற்றி எங்கள் பேரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிஷியல்ஸ் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படியாவது ஃப்ளேம்ஸ்லேருந்தே நாங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஓகே ஆளுனா கூட ஃபோர்ஸ் பண்ணி ஓகே ஆக்கிடணும் அப்படின்ட்டு டிட்டர்மின்டாக வேலை செய்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ நமக்கு பிடிச்சவங்க, ஸோ இது கூட பண்ண மாட்டோமா என்ன? ஸோ ஒன்ஸ் ஃப்ளேம்ஸ் ஓகே ஆனதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள பற்றின விஷயங்களை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க பார்ப்போம். உதாரணத்துக்கு, அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் பின்னாடி ஒடிஞ்சிருந்து போவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அப்புறம் அவங்க வீட்டில் யாராவது குட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாக்லேட் பால் அப்படின்னு கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணுவோம். அதையும் தாண்டி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு ரேஷன் கூட வாங்கி கொடுப்பாங்க. என்னங்க, ஐஸ் வைக்கலாங்க, அதுக்கிட்ட அந்த மொத்த ஐஸ் பிளாக்கே கொண்டு தலையில் வச்ச மாதிரி இருக்கே இதெல்லாம். கண்டிப்பாங்க, லவ் பின்ன இதெல்லாம் பண்ணாமல் எப்படி அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிரும்? சும்மா வருவாள சுகுமாரி, காலையில் லேப்ல காதலிக்க ஆரம்பிச்சு ஈவினிங் மெஸ்ஸில் கட்டி விடுற பசங்களுக்கு நடுவில் யூ ஆர் கிரேட்டரா. ஓ ஓகே ஓகே. சரி, நீங்கள் உங்கள் லவ்ல என்னென்ன ட்ரை ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டேன். 2K லவ்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் லவ்க்குலாம் கிடையாது, எங்களோட லவ் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ஓப்பன் புக் ஆன புக் லவ் ஸ்டோரி. ஓகே, ஸோ எங்களது எப்படின்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு லவ்னாலும் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வேணும், அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபயர் இருந்தால் தான் நம்மளால் கேரி பண்ண முடியும். ஸோ எங்களோட மீட்டிங் எப்படி இருக்கும்னா, மேபி ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணியிருப்போம், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் மீட் பண்ணுவோம், யூனோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஆக்சுவலி அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஓகே அட்ராக்ஷன் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது, நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நாங்கள் வந்து ரீசர்ச் பண்ணுவோம்.
என்ன செஞ்சாலுமே உலகத்துக்கு தெரியற மாதிரி தான் நாங்க செய்வோம். ஓகே, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்தவொடனே ஃபேஸ்புக் போவோம். ஸோ அவங்க நேம் போட்டாலே நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கல் தெரியும்ல, ஓகே மெல்பர்ன்ல இருக்காங்க, மெல்பர்ன்ல எத்தனை ராஜா இருந்துட போறாங்க, எத்தனை ஜெய் இருந்துட போறாங்க கண்டுபிடிச்ச உடனே அங்க ஒரு செக்ஷன் இருக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபீஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதில் அவங்களோட ஃபேவரட் டிவி ஷோஸ், அவங்களுக்கு என்ன புக்கு பிடிக்கும், என்ன சீசன் பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அவங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்டேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் வருது. திருவிளையாடலில் ஞானப்பழத்துக்காக முருகர் வந்து உலகத்தையே சுற்றி வருவார், ஆனால் விநாயகர் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை சுற்றி ஈஸியாக வாங்கிடுவார். அந்த மாதிரி தாங்க இருக்கு 2K கிட்ஸோட கதை. என்ன கொடுமை சரவணனது, ஓவர் நைட்ல சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அக்கு வேறு ஆணி வேறு எல்லா இன்ஃபர்மேஷனும் பிரித்து மெஞ்சிடுறாங்க. ஆனால் எங்கள் 90's கிட்ஸ் ரொம்பவே பாவங்க, எங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ நாங்கள் எங்களோட ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஹாபீஸ்லாம், அதுக்கு எங்ககிட்டயும் ஒரு வழி அப்போ இருந்ததுங்க. அது என்னென்னா ஸ்லாம் புக். ஸோ பொதுவாக ஒருத்தர் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்லாம் புக்குன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அது என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்லாம் புக்கில் அவங்க பேர் எழுதி அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஸ்லாம் புக்கில் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை எழுதலாம். ஸோ அப்படி நினைக்கும் போது நம்ம மேலே எவ்வளோ அஃபெக்ஷனேட் இருக்குது, லவ் இருக்குன்றது நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். அதுலேயும் ஒரு சின்ன டிப் என்னென்னா அதில் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ முக்கியமாக நாங்கள் அந்த ஸ்லாம் புக் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த காண்டாக்ட் பிடிக்கிறதுக்கு தாங்க. நீங்கள் உங்களுக்குலாம் நம்பர் வேணும், எங்களுக்குலாம் நம்பரே தேவையில்லை. நான் இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் சொன்னேன்ல, இன்னொரு பிளாட்ஃபார்ம் தான் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் என்னென்னா நிறைய அவங்களோட வேல்யூஸ் என்ன, பிலீஃப்ஸ் என்ன, சில விஷயம்லாம் நம்ம ஓப்பனாக பேச மாட்டோம், அந்த இதை விஷயம்லாம் எங்களால் நோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பயோ செக்ஷன் இருக்கும், அதில் வந்து ரெண்டு லைனில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களே வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு பையனோட ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஓ ஐ லவ் ட்ராவலிங், ஐ எம் அ வேண்டர்லஸ்ட், பைக் லவ்வரு, இல்லை நேச்சர் லவ்வர் அப்படின்னு போட்டிருப்பான். இப்போது அங்கே போட்டிருக்கிறதுல அண்ட் ஆல்சோ அது கீழே வந்து நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களோட ஃபோட்டோஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ட்ராவலர்னு சொல்லிட்டு ட்ராவல் ஃபோட்டோ இல்லாமல் அவன் மூஞ்சி மட்டும் எடுத்து போட்டிருந்தான்னு வச்சுங்களேன், அப்போ தெரியும் இந்த பையன் ஏதோ ரொம்ப ஏன்னா புருடா விடுறானே, மேபி செல்ஃப் அப்சஸ்டாக இருப்பானோ அப்படின்ட்டு தெரியும். அப்படி இல்லை இல்லைன்னா ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறையா அவன் அப்லோட் பண்ணியிருந்தான்னா ஃபேமிலி ஓரியன்டட் பையன், அதனால் மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் நிறையா இருந்துச்சுன்னா ஓகே ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது அவனுக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எங்களுக்கு ஏற்கனவே அந்த மீடியம் இருக்குது, அதனால அதில் வர மெசேஜ்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும், உங்களுக்கு தெரியற ஏன்னோ நான் எதிர்பார்க்கக்கூடாது, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ட்டு. ஸோ 90's லவ்ஸ் வேறு தான். ஸோ அந்த மெசேஜ் டப்பாவில் போயிட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணால் போதும். ஸோ மெசேஜ் பண்ணிட்டு அவங்க பதில் திருப்பி மெசேஜ் பண்ணாங்கன்னா ஓகே சிக்னல் நல்லா வேலை செய்யுது, நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் இதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதே விஷயத்தை நேரில் போய் பண்ணும்போது அதோட கெத்தே தனி. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த விஷயத்தில் நாங்கள் 90's கிட் ரொம்பவே கெத்தானவங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுப்போம்னு. நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு அந்த மக்களோட பிடிக்கிற விஷயம் என்னன்னா அவங்க சாக்லேட் சாப்பிட்டு ஒரு கவர் கீழே போடுவாங்க, அவங்க பஸ் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, அவங்க பிடிச்சி வச்சிருந்த கப்ஸ் அது மாதிரிலாம் எடுத்து நாங்கள் சேர்த்து வச்சு அவங்க ஞாபகமாக வச்சுருப்போம். Carry these, ma'am. There is no power. Yeah, it's dead. But it's my life. மின்னலே படத்துல கூட பாத்தீங்கன்னா மாதவன் வந்து ரீமாசனோட கப் எடுத்து வச்சிருப்பாரு, அதுதாங்க 90's kids.
அத கழுவுவீங்களாங்க? கழுவுனா அதோட புனிதம் போயிடுங்க. ஜெர்ம்ஸ்ங்க, என்னங்க இப்படி பண்றீங்க? எங்க லவ்க்கு இம்யூனிட்டி ஜாஸ்திங்க. இம்யூனிட்டி புனிதம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. ஐயோ சரி அதை விடுங்க. இப்போ லவ் சொல்கிறத பற்றி சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போது ரெண்டு பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை பிடிக்கிறதுக்கே பல மாதம் ஏன் பல வருஷங்கள் கூட ஆகும். அது வரைக்கும் நாங்கள் எங்கள் காதில் மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 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 புது உணர்ச்சி வரும். வந்துட்டு சரிடா இன்றைக்கி நாங்கள் லவ் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்புவோம். வருஷக்கணக்குன்னு சொன்னீங்க, லவ் மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. அந்த பொண்ணுக்கு தெரியுமா நீங்கள் இருக்கீங்க, இப்படி ஒரு பையன் நம்மளை லவ் பண்ணுறான். அதெல்லாம் லவ் வேவ்ஸ் ஒர்க் அவுட் ஆகுங்க. வேவ்ஸா? சொன்னாதானங்க தெரியும். கண்டிப்பாக. ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள் சொல்லுவோங்க லவ் சொல்லும் போது எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். நாங்கள் முன்னாடியே கரெக்ட் பண்ண அவங்க வீட்டு குட்டீஸ் கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புவோம். முக்கியமாக ஒரு சில சமயத்தில் பேரே எழுத மாட்டோம், ஏன்னா மாட்டிக்கிட்டால் பிரச்சனை தானே. அதுவும் இல்லாமல் முன்னாடியே நாங்கள் ப்ரீ ஒர்க் பண்ண மாதிரி அவங்க கோயில் எப்போ போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ கோயிலுக்குள்ளே எங்கள் லவ் சொல்ல பார்ப்போம், ஏன்னா அங்கே தான் ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து தப்பிச்சிடலாம். நமக்கே தெரியாதுங்க. ஸோ இதையும் தாண்டி நாங்கள் தைரியமாக எங்கள் லவ் சொல்லுவோம். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான், அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் தயங்கி தயங்கி லவ் சொல்லவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அன்றைக்கி எங்கள் இதய முரளியிலிருந்து இன்றைக்கி 96 இருக்கிற விஜய் சேதுபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லவ் சொல்லாமையே லவ் ஃபீலிங்கோட தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா கூட அடிக்கடி இதய முரளி படத்தை பற்றி நிறைய பேசுவார். நான் பார்த்ததில்ல. அது என்ன, அது 90's கிட்டுக்கான ஒரு காவியமா? அந்த படம் நிஜமாலுமே ஒரு காவியம் தாங்க. ஸோ குட்டியாக அந்த படத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ முரளி அந்த படத்தில் வந்து ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணார் ஒரு யூனிவர்சிட்டியில். ஸோ அவர் வந்து கிராமத்துலேருந்து சிட்டிக்கு முத முதல்ல வருவார். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹீரோயினை பார்ப்பார். அந்த ஹீரோயின் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஆனால் அந்த படத்தில் ஹீரோயின் கிட்ட அவர் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். மனசுக்குள்ளேயே வச்சுப்பார், கவிதையாக எழுதுவார், பாட்டாக பாடுவார். கடைசி வரைக்கும் லவ்வை சொல்லவே மாட்டாங்க. பட் அப்படியும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் அந்த லவ் பற்றி தெரிஞ்சிடும். அவங்களுக்கு சொல்லலாம், அந்த லவ் பற்றி சொல்லலாம் அவர்கிட்ட வரும்போது முரளி வந்து அந்த லவ் மனசுக்குள்ளே வச்சு வச்சு அவருக்கு வந்து மனசே பலவீனமாயிடுவாங்க. அதனால டாக்டர் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாரு. என்னன்னா பலவீனமாகுதுன்னு சொன்னீங்க, என்ன ஹார்ட் பேஷண்டா மாறிட்டாரா? கண்டிப்பா அதுல ஹார்ட் பேஷண்டாவே மாறிடுவார். ஏன்னா அவரோட லவ் அவ்வளோ ஹெவியா இருந்துச்சு அவர் மனசுக்குள்ள. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தையும் ரொம்ப சோகமான விஷயத்தையும் உங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த படத்துல ஹீரோயின் வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண வரும்போது இந்த விஷயத்த கேட்டுட்டு லவ் சொல்லாமே போயிடுவாங்க. ஒரு வட்ட நில குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா பொட்டு வைத்த ஒரு வட்ட நில குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நில இது எட்ட நின்று என்னை சுட்ட நில. சோ இதுதாங்க 90's kids ஓட நிலமை. சோ இதுல என்னன்னா அந்த பொண்ணு லவ் சொன்னாலும் அந்த ஆளு செத்துருவாங்க, சொல்லலனாலும் அவரு செத்துருவாரு. என்னங்க இது? இதுக்கு தாங்க 2K kids நாங்க என்ன பண்ணுவோம்னா மனசுல எந்த பாரத்தையும் வச்சுக்க மாட்டோம், உடனே இறக்கி வச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, சோ எங்களோட ரீசர்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா டாக்கிங் தான், ஏன்னா செட் ஆகுதா இல்லையான்னு நாங்க பாக்கணும் இல்லையா. சோ மெசேஜஸ்ல ஃபர்ஸ்ட் நாங்க சேட் பண்ணுவோம், சரி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது கேரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு போவோம். ஸோ நீங்க சொன்னீங்களா உடனே லவ் சொல்றது கஷ்டப்படுவோம், அது அந்த ப்ரைமிங் ரீஜன் தான் டேட்டிங் அப்படின்ட்டு நாங்கள் வச்சிருப்போம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன்று நீங்க மெசேஜா தட்டி விடுவீங்க, அப்படி இல்லாட்டி எஸ்எம்எஸ் மெயில் வாட்ஸ்அப்னு ஈஸியா முடிச்சிடுவீங்க. நேருக்கு நேர் சொல்லி பார்த்துருக்கீங்களா? நீங்க அது நான் வர வர பொறுமையா வரேன். ஓகே, நீங்க வந்து டைரக்டா ஐ லவ் யூ சொல்றதுக்கு போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி டேட்டிங் ஸ்டேஜ் என்ன இருக்கும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். லவ்வுக்கு ட்ரையல் வெர்ஷன்
இம்பர்மேஷன் வரைக்கும் போகல. சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். தட்ட அப்படிதான், ஆனால் நல்லது தானே. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம வந்து பிடிச்ச துணி எடுக்கிறதுக்கு நாலு டிஷர்ட் போட்டு பார்த்து எடுக்கிறது இல்லை, அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. காதல வந்து டிஷர்ட்டோட கம்பேர் பண்றீங்க. சரி கேப்போம், 2K கிட்ஸ் என்னதா சொல்றாங்கன்னு. லைஃப் லாங் எங்க கூட டிராவல் பண்ண போற ஆளு, நான் வந்து அவர் ஓகே செட்டா வர மாட்டாரான்னு நான் பாத்துக்கணும் பாக்கணும்ல. சோ இப்போ என்னன்னா டேட்டிங் சொன்னல, அப்போ மெசேஜ்ல ஓகே எங்க மீட் பண்ணலாம், அங்க போலாமா இங்க போலாம், நீங்க பீச் அதுன்னு, அதே தான் அதே கான்செப்ட், பீச்சுக்கு போகலாம், ரெஸ்டாரண்ட் போகலாம், இல்லைன்னா படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. அங்க போகும்போது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நாங்க நோட் பண்ணுவோம். அந்த பையன் வந்து நாங்க போகும்போது டோர் கதவை திறந்து விடுறாங்களா, இல்ல தேங்க்யூ சொல்றாங்களா, ப்ளீஸ்ன்னு சொல்றாங்களா. சோ அப்படின்னா அந்த பையன் மேனரிசம்னா ஓகேவா அப்படின்ற என்னங்க ஓகே வாட் எவர் மேபி நீங்க அப்படி பாக்குறீங்க. நாங்க என்னன்னா கொஞ்சம் ஏன்னா டீசென்டான பையன், வெல் எஜுகேட்டட் அண்ட் யூனோ வெல் மேனர்டு பையனா அப்படின்ட்டு அசஸ் பண்றது. ஸோ டேட்டிங் பீரியட்ல இது வந்து என்ன சொல்றது, இது வந்து இன்னும் லவ் இல்லை, ஓகே தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ டேட்டிங்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ்னா பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரே வீட்டுக்குள்ள போவாங்க. இப்ப கல்யாணம் ஆனா என்னென்ன பண்ணுவோம் எடுக்கிறது அந்த மாதிரி, இதுவும் ஒரு விதமான ட்ரையல் பீரியட். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஐ லவ் யூ அப்படின்றதே சொல்லுவோம். நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து பொறுமையாக எல்லாம் செட் ஆகுதா, எதுவும் வந்து தப்பாயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து அந்த ப்ரொப்போசலுக்கு போவோம். அதுவும் நீங்கள் சொல்லுமா ஐ லவ் யூலோட முடிச்சிட மாட்டோம், எங்களோட ப்ரொப்போசலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பையன் அவனோட ஒரு நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ரோஸோ இல்லை டைமண்ட் ரிங்கோ ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டால் தான் நாங்கள் அந்த ப்ரொப்போசல்னு ஒத்துக்குவோம். அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக லவ் சொன்னதான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது மௌனம் பேசியதில் சூர்யா சொல்லியிருப்பார், லவ்ன்றது இங்கேருந்து வரக்கூடாது இங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் வச்சு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயத்தை கால்குலேட் பண்ணி ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு தான் ஒருத்தர்கிட்ட லவ்வை சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க, விச் இஸ் சம்டைம்ஸ் குட். பட் ஆனால் நாங்கள் எப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள பற்றின ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களை நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணிப்போம். லைக் அவங்களோட விருப்பு விருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்கள அப்படியே ஏற்றுப்போமே தவிர அவங்க வந்து சீச்சி இவங்க வந்து நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக கழட்டி விட மாட்டோம். இதுக்கு பேர் கலட்டி விடுறது இல்லை ஜெய், ஏன் ஜெய் இப்படி சொல்லிட்டீங்க. நாங்கள் என்ன சொன்னோம், ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு சோல்மேட் இருப்பாங்க ஓகே, ஈவன் ஐ பிலீவ் இன் தட் வெரி ஸ்ட்ராங்லி. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சீரியஸ் மேரேஜில் வந்து ரொம்ப சீரியஸ், லவ் இஸ் ஆல்சோ வெரி சீரியஸ். அதுக்குள்ளே கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ டேட்டிங் அப்படி பண்ணுறதுனால ரிலேஷன்ஷிப்னா என்ன, அதில் நான் என்ன தப்பு பண்ணுறேன், இல்லை அவன் என்ன தப்பு பண்ணுறான், என்னை வந்து ஒரு பையன் எப்படி ட்ரீட் பண்ணணும், இல்லை நான் ஒரு பையனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நாங்கள் வந்து அதை வியூ பண்ணுறோம். எங்கள் இதெல்லாம் லவ்வில் தானங்க கற்றுக்கணும், இதெல்லாம் நார்மலாகவே கற்றுக்கலாமா எங்கள் மேனரிசம்ஸ். எங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் எக்ஸாம் எழுதுறது இல்லையாங்க? இன்னமோ லவ் கிட்ஸ்லாம் 2K கிட்ஸ்லாம் லவ் வந்து ரொம்பவே வந்து கால்குலேட்டிவாக ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயாக கொண்டு போகிறாங்க. பட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நாங்கள் 90's கிட்ஸ் ஒன்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா எங்கள் பேச்சு நாங்களே கேட்க மாட்டோம். ஆனால் அதே 90's கிட்ஸ் தான் 90% வந்து லவ்வே சொல்லியாமா, என்ன கதைன்னு தெரில. அதுவும் ஒரு தனி ஃபீலிங் தாங்க. ஸோ நம்ம லவ் பண்ண பொண்ணை லவ்வே சொல்லாமல் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் கல்யாணத்துக்கும் போய் அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸாக மனைவியை லவ் பண்ணி வர குழந்தைக்கு அந்த லவ்வர் பேர் தாங்க வச்சு அழகு பார்ப்போம். என்னால் சீரியஸாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தைரியம் போய் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி எதிர்த்துக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஃபேமிலி எதிர்த்து கல்யாணம் பண்ண சொன்னீங்கல்ல, ஸோ அதுக்கும் வரேன் நான். ஸோ 90's கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் வந்து லவ்வே சொல்லலைன்னு வச்சுக்குவோம், பட் லவ் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்க பார்க்கு பீச் கோயில்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு போகும்போது 90's கிட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்றது நம்ம சம்மந்தப்பட்டமான விஷயம் இல்லாமல் நம்ம ஃபேமிலி நம்மளோட கெரியர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே சம்மதிச்சு மூவ் ஆகிட்டாங்கன்னா ஹாப்பி என்டிங், சந்தோஷம்தான். சப்போஸ் அது நடக்கலை, ஏதாவது ஒரு விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா 90's கிட்ஸ் கண்டிப்பாக எப்பவுமே அவங்க ஃபேமிலியோட நிறைய பேர் இருந்திருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பெற்றோர்களோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ணி போராடி ஜெயிச்சு லவ்வை ஏற்றிருக்காங்க. அப்படி முடியலையா, அவங்க கெரியர் முக்கியம், அவங்க ஃபேமிலி முக்கியம்னு சொல்லிட்டு லவ்வை வந்து பெயினோடு எடுத்துக்கிட்டு அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் காதலுக்கு மரியாதை படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் எங்கள் தளபதி வந்து சூப்பராக சொல்லியிருப்பார்,
லைக் நமக்கு பிடிச்சவங்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு ஐ மீன் கஷ்டப்படுத்திட்டு நமக்கு இந்த காதல் வந்து என்ன கொடுத்துட போகுது, ஸோ அதனால் நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் வந்து தியாகம் பண்ணிவிடுவாங்க. அதுதாங்க 90's கிட்ஸ். அடப்போங்க, இப்போ என்ன நடந்தாலும் ஃபேமிலியும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களே, என்னது இப்படி 2K கிட்ஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய கால்குலேட்டிவாக இருக்கீங்க அப்படி இப்படிட்டு இடையில ஒரு சென்டென்ஸ் நீங்கள் விட்டீங்க ஜெய், நீ நான் நோட் பண்ணேன். என்ன சொன்னீங்கன்னா, ஓ நாங்களும் இது பண்ணுவோம், அவங்க ஃபேமிலி ஒத்துக்கணும், இவங்க ஒத்துக்கணும், அது ஒத்துக்கணும். இப் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது இல்லையா, இப்போ ஃபேமிலி கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, இல்லை இந்த பிலீஃபில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படி. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து முன்னுக்கூட்டியே ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறோம். So the more you talk, you understand the person better. அப்போ நீங்கள் பேசும்போது ஓகே இது ஆக்சுவலாகவே நம்ம லாங் ரன்னுக்கு ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லையா, லைஃப் வந்து ஒரு தடவை தான் லைஃப் ஓகேவா, அதை நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், எதுக்கு அடுத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. அது லவ்னு நீங்கள் சொல்கிறீங்க புரியுது, ஆனால் என்னை வந்து ஃபுல்லாக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சோல்மேட் அங்கே இருக்காங்கன்னா நான் அவங்கள தேடி போவேன்ல. கண்டிப்பாக. ஸோ 90's கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லவ் இஸ் பெஸ்ட் லவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லவ் தாங்க எப்பவுமே அவங்களுக்கு முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் லவ்வில் அவங்க வந்து சப்போஸ் தோக்குற நிலைமை வந்ததுன்னா அவங்க பெரும்பாலும் அடுத்த லவ்வுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 2K கிட்ஸ் ட்ரையல் அப்படின்ற பேரில் நிறைய பேரை ட்ரை பண்ணுறீங்க, விச் இஸ் அது ஒரு லிமிட்டேஷனோடு இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ 90's கிட்ஸ் அதுதான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். ஸோ தன்னை மட்டுமே யோசிக்காமல் நம்ம ஃபேமிலி, நம்மளோட கெரியர், அந்த நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கான அந்த ஒரு லைஃப் நம்மளை கொடுக்க முடியுமா, அதெல்லாம் யோசித்து இந்த முடிவெடுத்தாலும் லவ் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ திங்க் நீங்கள் சொன்ன அதே அட்வைஸ் 2K கிட்ஸுக்கும் அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். என்ன, நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் மீடியமில் பண்ணுறோம், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் மீடியமில் பண்ணீங்க. நீங்கள் லவ் லெட்டர் அனுப்புறது பதிலாக நாங்கள் டிரெக்ட் மெசேஜ் அனுப்பினோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அங்கேயும் அப்படி தான், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட ஒப்பீனியன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, இங்கேயும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ இதில் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா நேயர்களே சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நேயர்களே நிறைய லவ் விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ காதல் எப்பவுமே காதல் தான். ஸோ இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ நம்ம சோல்மேட்டை சூஸ் பண்ணும்போது அவங்க நமக்கு மட்டும் ஓகேவாக இருப்பாங்களான்றதை பற்றி யோசிக்காமல் நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளோட ஃப்யூச்சருக்கும் அவங்க நல்லா செட் ஆவாங்கன்றதை யோசித்து அந்த முடிவெடுங்க. ஓகே, கரெக்டாக சொன்னீங்க ஜெய். நேயர்களே, இன்றைக்கி இந்த எபிசோடில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் அ லவ்வை பற்றி பார்த்தோம். லவ்வை பற்றி பேசினாலே செம்ம இன்ட்ரெஸ்டிங் தாங்க. இனிமே வரப்போகிற எபிசோடில் நம்ம லவ் ஸ்டோரிஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன, நம்ம ஜெய் சரோட லவ் கதை கூட ரொம்ப பெரிய கதை தான், கவர் பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணுமா நிவி. என்ன ஜெய், உங்கள் சீக்ஸ்லாம் ரெட் ஆகுது போல. லவ்னா சும்மாவா? சரி நேயர்களே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனால் முக்கியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா உங்கள் சோல்மேட்டை கவனமாக சூஸ் பண்ணுங்கள், ஸோ உங்களோட லைஃப் ஜாலியாக இருக்கும். ஸோ உங்களோட லவ் ஸ்டோரிஸை எங்களோட 3Tamil ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது 90's அண்ட் 2K கிட்ஸ் அடிச்சுக்காதீங்க, பொறுமையாக ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஸ்டோரிஸும் நாங்கள் படிப்போம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அண்டில் தென், திஸ் இஸ் நிவி சைனிங் ஆஃப். Jay signing off.